வெல்கம் டு பப்ஜி தமிழ் சேனல். அதை உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட லைவ் பண்ணக்குள்ளேயும் சரி, நம்மளோட கண்டென்ட் வீடியோலையும் சரி, நமக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ப்ரோ, நான் இப்போ தான் பப்ஜி மொபைல் லைட் ஏற்றலான்னு இருக்கேன், அது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0.23 தான் பழைய வருஷம் நம்ம ப்ளே பண்ணிருந்தோம். இப்போ 0.24 வருஷனும் வந்துருச்சு. அது வந்து அஃபிஷியல் சைட்டில் இன்னும் வரல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சைட்டில் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு வெர்ஷன்லேருந்து எப்படி அப்டேட் வெர்ஷன் ஏற்றுறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரே விஷயம் தான், எல்லாத்துக்குமே வந்து காமன் தான், புதுசாக நீங்கள் ஏற்றுறீங்கனாலும் இதே மெத்தட் தான், நீங்கள் அப்டேட் பண்ணணும்னாலும் இதே மெத்தட் தான். ஸோ ரெண்டு பேருமே இதை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மேட்டருங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கேம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி எப்படி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேம் வச்சிருந்தாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓல்டு வெர்ஷனை கேம் இப்போ யார்ட்டையுமே மொபைல் இல்லை, ஏன்னா நீங்கள் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ புதுசாக ஏற்ற போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு பேனில் இருக்குது கேம், அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஏற்ற முடியாது. அதுக்காக நம்ம விபிஎன் ட்ரை பண்ணி மட்டும்தான் கேமே ஏற்ற முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு குயிக் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். ஒரு விபிஎன் ஒரு ப்ளூ கலரில். ஸோ இந்த விபிஎன் தான் அது, அது லோகோ கூட பார்த்துக்கோங்க. இது பேரும் தெளிவாக தெரியுது பாருங்கள், குயிக் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு சிங்கப்பூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இருக்கும், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் தவிர்த்து நிறைய கண்ட்ரி இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாதீங்க. சிங்கப்பூர் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எம்எஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து டச் பண்ணிட்டு ரைட் சைடு தம்புக்குரி மாதிரி இருந்துச்சு, அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதோட சர்ச் பாரில் போயிட்டு பப்ஜி மொபைல் லைட் அஃபிஷியல் ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் கூட நான் தெளிவாக காட்டினேன், பப்ஜி மொபைல் லைட் அஃபிஷியல் ஏபிகே டவுன்லோடு தான். அப்படியே நீங்களும் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அது சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக அந்த பப்ஜி மொபைல் லைட் இருக்குல்ல அவங்களோட பேஜ், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இன்னும் வரல. ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் டச் பண்ணுறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 0.24.04 Android அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஒரிஜினல் டவுன்லோட் பேஜ் பார்த்தீங்கன்னா காட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு காட்டு பாரு, அதை கூட நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த டவுன்லோடுன்ற அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது டவுன்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டவுன்லோட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஸ்பீடில் ஏறுது அப்படின்றது அந்த டீடைல் கொடுத்தா தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஸ்லோவாக ஏற மாதிரி தெரியும், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்கும் விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 KB 20 KB டவுன்லோட் ஆகுது அப்படின்னா நீங்கள் விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் போட்டிங்கன்னா, அதாவது டவுன்லோட் போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கனெக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுக்குள்ளே குறுக்க நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து விபிஎன் கட் பண்ணாத அப்புறம் ஸ்லோ ஆகுது அப்படின்னா அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விபிஎன் கட் பண்ணாத எனக்கு ஃபாஸ்ட்டாக வருதுன்றவங்க கட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இதுதான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே குயிக் விபிஎனில் சிங்கப்பூரில் கனெக்ட் பண்ணி தான் நான் பப்ஜி மொபைல் லைட் இது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கேமுக்குள்ளே போயிடலாம். பட் கேம் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விபிஎன் தேவை. நான் குயிக் விபிஎன் தான் சிங்கப்பூர் சர்வரில் தான் கனெக்ட் பண்ணி நான் ப்ளே பண்ணிருக்கேன் வருஷம் முழுக்க. ஸோ நீங்களே அதிலே கனெக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும். பட் அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகக்குள்ள வேறு மாறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு சிலருக்கு ப்ராப்ளம், அது வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஆசியாவில் கரெக்டாக வந்துருச்சு, பட் ஒரு சிலருக்கு நார்த் அமெரிக்கா போயிடுச்சு, யூரோப் போயிடுச்சு அப்படின்றாங்க. அது எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிலங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா அது ஆசியாவுக்கு மாறிடுன்றாங்க, அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை பிரச்சனை. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணேன், கரெக்டாக எனக்கு ஆசியா சர்வர் தான் இருந்துச்சு. எம்எஸும் கூட பார்த்தீங்கன்னா நான் வைஃபைல ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 44 வருது, நான் ஜியோ சிம்மில் வந்து யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 60-70 இந்த அளவுக்கு தான் எம்எஸ் வருது. ஸோ குயிக் விபிஎன் தான் பெஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரெகுலராக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நைட் 8 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமில் சந்திப்போம். பை.